ஒகுது போர் தியாகிகளும் அப்போரின் முடிவுகளும் தியாகிகளை கண்டெடுத்தல் எதிரிகள் சென்றதற்கு பின் கொல்லப்பட்டவர்களையும் காயமடைந்தவர்களையும் தேடுவதில் முஸ்லிம்கள் ஈடுபட்டார்கள் இதை பற்றி ஜெய்தி இப்னு சாபித்லாஹ் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் போர் முடிந்த பின் சாத் இப்னு ரபியாவை தேடுவதற்காக நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் நீ அவரை பார்த்துவிட்டால் அவருக்கு எனது சலாம் கூறி உனது நிலை என்னவென்று அல்லாஹுவின் தூதர் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லுமாறு என்னை பணித்தார்கள் கொல்லப்பட்டவர்களிடையே அவர்களை தேடி அலைந்தேன் நான் அவரை பார்த்தபோது அவர் இறுதி மூச்சுகளை எண்ணிக் கொண்டிருந்தார் அவருடைய உடலில் அம்பு ஈட்டி வால் ஆகிய ஆயுதங்களால் ஏற்பட்ட எழுபது காயங்கள் இருந்தன நான் அவரிடம் சாதே அல்லாஹுவின் தூதர் உனக்கு சலாம் கூறினார்கள் மேலும் உமது நிலையை விசாரித்து வர என்னை அனுப்பினார்கள் என கூறினேன் அதற்கு அல்லாஹுவின் தூதர் மீதும் சலாம் உண்டாகட்டும் அல்லாஹுவின் தூதரே நான் சொர்க்கத்தின் நறுமணத்தை உணர்கிறேன் என நீ நபி அவர்களிடம் சொல் மேலும் உங்களில் ஒருவர் உயிருடன் இருக்கும் நிலையில் நபி அவர்களின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்று என் நண்பர்களாகிய அன்சாரிகளிடம் நீ சொல் என்று தனது இறுதி வார்த்தைகளை கூறிய பின் உயிர் நீத்தார் ஆதாரம் ஜாதுல் காயமடைந்தவர்களில் சாபித் அன்ஹு என்பவரும் ஒருவர் அவர் உயிர் பிரியும் நிலையில் இருந்தார் இதற்கு முன் அவருக்கு முஸ்லீம்கள் பலமுறை இஸ்லாமை எடுத்து கூறியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து வந்தார் இவரை இந்நிலையில் பார்த்த முஸ்லிம்கள் இந்த உசைரீம் ஏன் இங்கு வந்தார் நாம் போருக்கு வரும்போது அவருக்கு நமது மார்க்கம் பிடிக்காமல் இருந்ததே என்று கூறியவர்களாக அவரிடம் உமது இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் வந்தீரா அல்லது இஸ்லாமை ஏற்று அதற்காக போர் புரிய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தீரா என விசாரித்தார்கள் அதற்கு அவர் இல்லை இஸ்லாம் மீதுள்ள உள்ள பிரியத்தினால்தான் போரில் கலந்து கொண்டேன் நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டேன் அல்லஹவின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளிடம் போர் புரிந்தேன் இப்போது எனது நிலை என்னவென நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று தனது பேச்சை முடிக்க மரணம் அவரை ஆறத் தழுவியது இவரது நிலையை நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களிடம் முஸ்லிம்கள் கூறியதற்கு நபி அவர்கள் அவர் சுவனவாசிகளில் ஒருவர் என்றார்கள் அபு ஹுரைராஹூ அன்பு கூறுகிறார் உசைரீம் அல்லாஹிற்காக ஒரு நேர தொழுகையை கூட தொழவில்லை இருந்தும் நபி அவர்களின் நாவினால் சுவனவாசி என்ற நற்செய்தி பெற்றார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மாத் காயமடைந்தவர்களில் குஜ்மான் என்பவரும் ஒருவர் அவர் மிக பெரும் வீரராய் போரில் சண்டையிட்டார் இவர் மட்டும் தனியாக ஏழு அல்லது எட்டு எதிரிகளை கொன்றார் இவருக்கு ஆழமான காயம் ஏற்படவே பூமியில் விழுந்து கிடந்தார் இவரை முஸ்லிம்கள் லஃபர் கிளையினரின் வீட்டுக்கு தூக்கிச் சென்றார்கள் அவருக்கு முஸ்லிம்கள் நற்செய்தி கூறினார்கள் அதற்கு அவர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் இனவெறிக்காகத்தான் போரிட்டேன் இனவெறி மட்டும் இருக்கவில்லை என்றால் நான் போரில் கலந்திருக்க மாட்டேன் என்றார் பின்பு காயத்தின் வேதனை கடுமையாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டார் இவரை பற்றி நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் இவர் நரகவாசிகளில் ஒருவர் என்றார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மகாது அல்லாஹ்வின் ஏகத்துவ களிமாவை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இனவெறி அல்லது தேசப்பற்றுக்காக போர் புரிபவர்களின் முடிவு இதுதான் இவர்கள் இஸ்லாமிய கொடியின் கீழ் போரிட்டாலும் அல்லது அதற்கும் மேலாக நபி அவர்களின் படையில் இருந்தாலும் இவர்கள் செல்லும் இடம் நரகம்தான் மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு மாற்றமாக மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது அதாவது சாலபா கிளையைச் சேர்ந்த யூதர்களில் ஒருவரும் போரில் கொல்லப்பட்டார் அவரது பெயர் முஹைரிக் அவர் தனது இனத்தவரிடம் யூதர்களே அல்லாஹுவின் மீது ஆணையாக முகம்மதுக்கு உதவி செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் தானே எனக் கூறினார் அதற்கு அவர்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை அல்லவா நாம் எப்படி போருக்கு செல்ல முடியும் என்று எதிர்கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு சனிக்கிழமை என்பதே இல்லாமல் ஆகட்டும் என்று கோபமாக கூறி தனது வாளையும் ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு நான் போரில் கொல்லப்பட்டுவிட்டால் எனது செல்வங்கள் அனைத்தும் முகம்மது அவர்களை சாரும் அதை அவர்கள் விரும்பியபடி செய்து கொள்ளலாம் என்று கூறி போரில் கலந்து வீரமரணம் அடைந்தார் இவரை பற்றிய செய்தி நபி சொல்லாஹ் அலிஹஹி வசல்லம் அவர்களுக்கு தெரியவர முகைரி யூதர்களில் மிகச்சிறந்தவர் என்று அவரைப் பற்றி கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம்